மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 9 நாளில் எல்லாம் நடக்கவில்லை, தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. பாஸ்டர் சிறுவன் பகிரங்க மன்னிப்பு. கிறிஸ்தவ மதத்திற்காக ஊழியம் செய்யும் ஜோயல் இம்மானுவேல் என்கின்ற சிறுவன் வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவ மதத்தில் ஊழியம் செய்வது என்பது முக்கிய பணிகளில் ஒன்று. அதாவது மக்களிடையே கிறிஸ்தவத்தை பற்றி எடுத்துச் சொல்லி பணி செய்வது. கடவுளுக்காக மதத்திற்காக இவர்கள் செய்யும் பணிகள்தான் ஊழியம். கிறிஸ்தவ மதத்தில் பல ஊழியர்கள் இப்படி இருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் மக்களிடமிருந்து நன்கொடை வாங்கியே பணிகளை செய்து வருகிறார்கள். இதன் மூலமே பலர் கோடி கோடியாகவும் சம்பாதித்திருக்கிறார்கள். அதே சமயம் பணத்திற்காக இல்லாமல் கிறிஸ்தவத்திற்காக ஊழியம் செய்யும் நபர்களும் இருக்கின்றனர். பாஸ்டர்கள் பலர் மத சீர்திருத்தம் தொடங்கி பழக்க வழக்க சீர்திருத்தம், ஒற்றுமை ஆகியவை குறித்தும் பேசுவது உண்டு. தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்கள் ஊழியம் செய்யும் பாஸ்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் ஜோயல் இம்மானுவேல் என்ற சிறுவன் இதே போல ஊழியம் செய்து வருகிறார். 10 வயதிலிருந்தே இவர் ஊழியம் செய்து வருகிறார். தற்பொழுது அந்த சிறுவனுக்கு 14 வயது ஆகின்றது. 8 வகுப்பு படிப்பதிலிருந்தே ஊர் ஊராக சென்று ஊழியம் செய்யும் ஜோயல் சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளானார். அதன்படி ஊழியம் ஒன்றின் போது, என்னுடைய அம்மா நான் கருவில் இருந்த போது அதிகம் கஷ்டப்பட்டார், நான் பிறக்கவே மாட்டேன் என்று கூறினார்கள், என்னை கலைக்கும்படி கூறினார். ஆனால் நான் நல்ல ஆரோக்கியமாக பிறந்தேன், நான் பிறக்க மாட்டேன் என்றார்கள். ஆனால் நான் 5 கிலோவில் பிறந்தேன், அதோடு இல்லாமல் பிறந்த 9 நாளில் நடந்தேன். நான் தனியாக பாத்ரூம் போவேன், நடக்க தொடங்கிய பின் நானே தனியாக பணிகளை செய்தேன், நான் மிக வேகமாக வளர்ந்தேன், அப்போதிலிருந்தே கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்று பேசியிருந்தார். ஜோயல் இப்படி பேசியது பெரிய அளவில் சர்ச்சையானது. 9 தான் நடந்ததாக இவர் கூறியது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியது. எப்படி ஒரு குழந்தை 9 நடக்க முடியும்? குழந்தைக்கு கழுத்து நிற்கவே சில மாதங்கள் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி குழந்தையால் 9 நடக்க முடியும்? உடலியல் ரீதியாக இது சாத்தியமே இல்லை என்று பலரும் விமர்சனங்களை வைத்தனர். ஜோயல் இம்மானுவேலை இதனால் பொய்யானவர் என்றும் பலரும் விமர்சனம் செய்ய தொடங்கினர். இந்த நிலையில்தான் கிறிஸ்தவ மதத்திற்காக ஊழியம் செய்யும் ஜோயல் இம்மானுவேல் வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்டுள்ளார். நான் தவறாக பேசிவிட்டேன், தவறாக சொல்லிவிட்டேன், நான் சொல்லியது உண்மை கிடையாது, நான் 9 எல்லாம் நடக்கவில்லை, வாய் தவறி சொல்லிவிட்டேன், நான் 9 நடந்தேன், அதைத்தான் அப்படி சொல்லிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அந்த சிறுவன் ஜோயல் இம்மானுவேல் மன்னிப்பு கேட்டுள்ளார். அவருடைய இந்த மன்னிப்பு வீடியோ தற்பொழுது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.